வணக்கம் மக்களே, நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா கியூப் ரூட் ஷார்ட்கட்டை பத்தி பார்க்க போறோம். என்னடா தம்ப்நெயில 5 செகண்ட் திக்கிங் போட்டு வீடியோ 5 மினிட்ஸ் மேல இருக்கேன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம், நம்பி வாங்க 5 செகண்ட் திக்க கத்துக்கிட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கியூப் ரூட் ஷார்ட்கட் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கியூப் நம்பர்ஸை பத்தின சம் பேசிக் இன்ஃபர்மேஷனை பார்த்துடலாம். ஸோ கியூப் ரூட் ஷார்ட்கட் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸோட கியூப் என்னென்னு படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ 1 கியூப் 1, அது மாதிரி 10 கியூப் 1000. இது 9 கியூப் பார்த்தீங்கன்னா 729, அது 27 ஸ்கொயர் நம்பரும் 729 தான். மீதியெல்லாம் படிச்சுக்கோங்க மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட் 1 இருக்கும்போது அந்த நம்பரை கியூப் பண்ணால் நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும் இல்லையா, அதோட லாஸ்ட் டிஜிட்டும் 1 தான் இருக்கும். 1 பேணிக்காதீங்க, எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு 11 கியூப் என்ன கிடைக்கணும், 1331 கிடைக்கும். 11 லாஸ்ட் டிஜிட் 1 தான். 11 கியூப் பண்ணும்போது கிடைச்ச நம்பர் என்னது, 1331, அதோட லாஸ்ட் டிஜிட் என்னது, 1. ஸோ லாஸ்ட் டிஜிட் 1 இருந்துச்சுன்னா கியூப் பண்ணும்போது லாஸ்ட் டிஜிட் 1 தான் வரும். ஓகேவா, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து செகண்ட் பாயிண்ட், 4 5 6 9 0, இந்த அஞ்சு நம்பர் லாஸ்ட் டிஜிட்டாக இருக்கும்போது இந்த நம்பர்ஸை நம்ம கியூப் பண்ணாலும் லாஸ்ட் டிஜிட் கியூப் நம்பர்ஸோட லாஸ்ட் டிஜிட்டும் இதே நம்பர்ஸ்லாம் முடிவடையும். எக்ஸாம்பிள் பாருங்கள், 14 கியூப் பண்ணால் 2744, இதில் லாஸ்ட் டிஜிட் என்னது, 14 லாஸ்ட் டிஜிட் 4, 2744 லாஸ்ட் டிஜிட் 4. 15 கியூபு 3375, இதுலேயும் லாஸ்ட் டிஜிட் 5, இதுலேயும் லாஸ்ட் டிஜிட் 5. 16 பார்த்தீங்கன்னா 4096, இதுலேயும் லாஸ்ட் டிஜிட் 6, இதுலேயும் லாஸ்ட் டிஜிட் 6. ஸோ அது மாதிரி தான் எல்லாத்துக்குமே வரும். இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, 100 ஸ்கொயர் என்னன்னா 1,000,000 வரும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கியூப் நம்பரில் லாஸ்ட்டில் 1 0 மட்டும் முடியுதுன்னா அதுக்கு ஈக்குவலான கியூப்பில் 3 0 முடியும். உதாரணத்துக்கு 10 கியூப் பார்த்தீங்கன்னா 1000, 100 கியூப் பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 0, இதுக்கு 3 0, என்னோட கியூப் 1,000,000, அவ்வளோதான் மக்களே. ஸோ அடுத்து மூணாவது பாயிண்ட் என்னென்னா, ஒரு நம்பரோட கடைசி டிஜிட் 2 இருந்துச்சுன்னா அந்த நம்பர் கியூப் பண்ணும்போது கிடைக்கிறதோட லாஸ்ட் டிஜிட் 8 தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 12 கியூப் 1728, ஸோ இதில் லாஸ்ட் டிஜிட் 2, இங்கே லாஸ்ட் டிஜிட் 8. அதை அப்படியே திருப்பி பாருங்கள், 8 கியூப் பண்ணிங்கன்னா அதோட லாஸ்ட் டிஜிட் 2 தான் முடியும். எக்ஸாம்பிளுக்கு 18 கியூப் என்னது, 5832. ஸோ இங்கே 8 முடியுது, இங்கே 2 முடியுது. ஸோ இது அப்படியே மாறி வரும், 2னா 8 வரும், 8னா 2 வரும். அதே மாதிரி தான் 3 லாஸ்ட் டிஜிட்டில் இருக்கும்போது கியூப் பண்ணிங்கன்னா அந்த கியூப் நம்பர் லாஸ்ட் டிஜிட் 7 முடியும். உதாரணத்துக்கு 13 கியூப் என்னதுன்னா 2197. ஸோ லாஸ்ட் டிஜிட் 3, லாஸ்ட் டிஜிட் 7. அதை அப்படியே திருப்பி போடுங்க. இப்போ 17 கியூப் என்ன கிடைக்குன்னா 4913 கிடைக்கும். பட் லாஸ்ட் டிஜிட் 7 இருக்கும்போது இங்கே லாஸ்ட் டிஜிட் 3. ஸோ 3 லாஸ்ட் டிஜிட்டில் கியூப் பண்ணால் 7 கிடைக்கும், 7 லாஸ்ட் டிஜிட்லேருந்து கியூப் பண்ணால் நமக்கு 3 கிடைக்கும். ஸோ மேலே சொன்ன இந்த 3 கண்டிஷனையுமே எல்லா கியூப் நம்பருமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ யார் இந்த கண்டிஷன்ஸை நான் வச்சுக்கணும் மக்களே, ஃபஸ்ட்டு இந்த 10 கியூப் நம்பர்ஸோட கியூப் படிச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கியூப் ரூட் ஷார்ட்கட் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க ஷார்ட்கட் பார்க்கலாம். இறாங்க மக்களே, ஷார்ட்கட் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் என்ன கொடுத்தா 4913 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, எத்தனை டிஜிட் நம்பர் கொடுத்தாலும் லாஸ்ட்டு 3 டிஜிட் முன்னாடி ஒரு கோடை போட்டுருங்க, சரியா? 1 2 3, ஒரு கோடை போட்டு பிரிச்சாச்சா? இப்போ இங்கே லாஸ்ட் டிஜிட் என்னது, 3 இருக்குது. எந்த நம்பர் நம்ம கியூ பண்ணால் 3 லாஸ்ட் டிஜிட்டாக கிடைக்கும், 7 கியூ பண்ணால் என்ன கிடைக்கும், 343. ஸோ 7 கியூ பண்ணும்போது நம்ம லாஸ்ட் டிஜிட் 3 கிடைக்கும். ஸோ லாஸ்ட் டிஜிட் என்னது, 7. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். அடுத்து இந்த கோட்டுக்கு இங்கே ஒரு நம்பர் வருமா, இது என்ன நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, ஒரு டிஜிட் நம்பர் இருக்குது, 2 டிஜிட்டாக கூட இருக்கலாம். ஸோ 4 4 4 எந்த கியூப் நம்பர் இருக்குது, 1 கியூப் என்னது, 1, 2 கியூப் என்னது, 8. 8ங்கிறது 4 தாண்டி போயிடும். ஸோ 1 கியூப் தான் இருக்குது. ஸோ 1. ஸோ 17 கியூப்பு தான் 4913. நம்ம ஆல்ரெடி கடைசியில் அதான் பார்த்தோம், 17 கியூப் என்னன்னு பார்த்தோம், 4913, அதை வச்சு செஞ்சுருக்கேன். ஸோ ஒரு ரீகேப் பார்த்துலாம், கொடுத்துருக்க நம்பரில் லாஸ்ட்டு 3 டிஜிட் மாதிரி ஒரு கோடை போட்டு பிடிச்சிருங்க. அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் என்னென்னு பார்க்கணும், 3. ஸோ 3 எந்த நம்பர் கியூப் பண்ணால் 3 கிடைக்கும், 7 கியூப் பண்ணால் தான் 3 கிடைக்கும். ஸோ லாஸ்ட் டிஜிட் 7, கனமூலத்தோட லாஸ்ட் டிஜிட் 7. ஸோ அடுத்த ஸ்டெப்பு, அதுக்கு முன்ன நம்பர் என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இது 4 இருக்க கியூப் நம்பர் என்னென்னு பார்க்கணும். 1 கியூப் தான் 1, 2 கியூப் 8000. ஸோ இங்கே 1 வாழ்ந்த மக்கள். எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு சம் பார்க்கலாமா, 15625. ஸோ லாஸ்ட்டு 3 டிஜிட் முன்னாடி ஒரு கோடை போட்டுடலாம்,
ஓகே, இங்கே அஞ்சு வந்திருக்கு. எந்த நம்பருக்கு அஞ்சு வரும்? அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் தான் அஞ்சு வரும். ஓகேவா? ஸோ இங்கே பதினஞ்சு வந்துருக்கு. பதினஞ்சுக்கு உள்ளே இருக்க கியூப் நம்பர் என்னது? ஒன்று கியூப் ஒன்று, ரெண்டு கியூப் எட்டு, மூணு கியூப் 27 பேர். ஸோ ரெண்டு கியூப் தான் வரும். ஸோ ரெண்டு, ஸோ 25 கியூப் தான் 15625. அவ்வளோதான் மக்களே, கியூப் ரூட் சம்மெல்லாம் நீங்கள் ஈஸியாக செஞ்சுட்டீங்கன்னு நம்புகிறேன். இதுதான் இந்த 5 செகண்ட் ட்ரிக். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆனால் மக்களே மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு மனசாளுக்கு மனசால் இந்த உதவி விட பண்ணலைன்னா எப்படிப்பா? நன்றி மக்களே. ஹேவ் அ குட் டே மக்காஸ்.